எம்ஜி நிறுவனம் தனது காமெட் இவி காரின் வேரியன்ட் விவரங்களை வெளியிட்டுள்ளது. இந்த காரை வேரியன்ட் வாரியாக இதன் போட்டி காராக இருக்கும் டாடா டியாகோ இவி காருடன் ஒப்பிட்டு பார்க்கலாம். எம்ஜி நிறுவனம் தற்போது இந்தியாவில் குறைந்த விலை காரும் தனது நிறுவனத்தின் இரண்டாம் எலக்ட்ரிக் காருமான காமெட் இவி காரை அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த காருக்கான புக்கிங் May 15 துவங்குகிறது. May 22 முதல் இந்த காரின் டெலிவரி துவங்குகிறது. டாடா டியாகோ இவி கார் மொத்தம் 7 விதமான வேரியண்ட்களில் விற்பனையாகி வருகிறது. எம்ஜி காமெட் இவி கார் 3 விதமான வேரியண்ட்களில் விற்பனைக்கு வருகிறது. டிசைனை பொறுத்தவரை இரு கார்களிலும் வேறு வேறு விதமான வடிவமைப்புகள் கொண்டவையாகும். டியாகோ இவி கார் அதன் டியாகோ பெட்ரோல் காருடன் உருவ தோற்றத்தில் ஒத்து இருக்கிறது. காமெட் இவி கார் சிட்டி பயன்பாட்டை மனதில் வைத்து டிசைன் செய்யப்பட்டுள்ளது. டியாகோ இவி கார் தற்போது இந்தியாவில் வேகமாக புக் ஆகி வரும் ஒரு இவி காராக விற்பனையாகி வருகிறது. இந்த கார் அறிமுகமான 24 மணி நேரத்தில் 10,000 பேர் இந்த காரை புக்கிங் செய்தனர். கடந்த 2022 டிசம்பர் 20,000 பேர் இந்த காரை புக்கிங் செய்துள்ளனர். பேட்டரியை பொறுத்தவரை டியாகோ இவி காரை பொறுத்தவரை 2 பேட்டரி ஆப்ஷன்கள் உள்ளது. குறைந்த பேட்டரியாக 19.2 கிலோவாட் ஹவர் பேட்டரி பொருத்தப்பட்டுள்ளது. இது 250 கிலோமீட்டர் ரேஞ்சை தரக்கூடியது. அதிக பவர் பேட்டரியாக 24 கிலோவாட் ஹவர் பேட்டரி பொருத்தப்பட்டுள்ளது. இது 315 கிலோமீட்டர் ரேஞ்ச் தரும் திறன் கொண்டது. எம்ஜி காமெட் காரை பொறுத்தவரை 17.3 கிலோவாட் ஹவர் பேட்டரி பொருத்தப்பட்டுள்ளது. இது 230 கிலோமீட்டர் ரேஞ்ச் தரும் திறன் கொண்டது. விலையை பொறுத்தவரை டாடா டியாகோ இவி காரின் அடிப்படை வேரியண்டான எக்ஸ்இ ₹8.69 லட்சம் என்ற விலையிலும், அதன் டாப் எண்ட் வேரியண்டான எக்ஸ்இசட் பிளஸ் 11.99 லட்சம் என்ற விலையிலும் விற்பனையாகி வருகிறது. இதுவே எம்ஜி காமெட் இவி காரை பொறுத்தவரை 3 வேரியன்ட் தான். அதில் பேஸ் வேரியன்ட் ₹7.98 லட்சம் என்ற விலையிலும், பிளே என்ற வேரியன்ட் ₹9.28 லட்சம் என்ற விலையிலும், ப்ளஷ் என்ற வேரியன்ட் ₹9.98 லட்சம் என்ற விலையிலும் விற்பனையாகி வருகிறது. பவரை பொறுத்தவரை எம்ஜி காமெட் இவி கார் அனைத்து வேரியண்டிலும் ஒரே பவர் தான். 42 PS பவரையும் 110 NM டார்க் திறனையும் வெளிப்படுத்தும். டாடா டியாகோ இவி காரை பொறுத்தவரை பேட்டரி சைஸை பொறுத்ததுதான் இந்த பவர் நிர்ணயம் செய்யப்படுகிறது. சிறிய பேட்டரி கொண்ட காரில் 45 kWh மோட்டர் பொருத்தப்பட்டுள்ளது. இது 110 NM டார்க் திறனை வெளிப்படுத்தும். அடுத்ததாக பெரிய பேட்டரி பேக் கொண்ட வேரியண்டில் 55 kWh எலக்ட்ரிக் மோட்டார் பொருத்தப்பட்டுள்ளது. இது 114 NM டார்க் திறனை வெளிப்படுத்தும். மேலும் எம்ஜி காமெட் இவி சிட்டிக்கான காராகவே பார்க்கப்படும் நிலையில் அதில் டிசி ஃபாஸ்ட் சார்ஜர் வசதி கொடுக்கப்படவில்லை. இது ஒரு நெகட்டிவ் விஷயமாகவே பார்க்கப்பட்டு வருகிறது. மேலும் விலையை பொறுத்தவரை எம்ஜி காமெட் இவியும் டாடா டியாகோ இவியும் பெரிய அளவு வித்தியாசங்கள் இல்லாத பட்சத்தில் வாங்கும் கன்சியூமர்களே எந்த இவி அவர்களின் தேவையை பூர்த்தி செய்கிறது என்பதை மனதில் கொண்டே கார்களை வாங்க முடிவு செய்ய வேண்டும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை.